ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ப்ளஸ் தரப்புலேருந்து ஒரு நியூ ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. அதுவும் பட்ஜெட் செக்மெண்ட்டில் 5G ஸ்மார்ட் ஃபோனெல்லாம் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ப்ளஸ் நாட் n10 5G. ஸோ இந்த நேமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இன்றைக்கான இந்த வீடியோவில் இந்த ஒன்ப்ளஸ் நாட் n10 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனோட லீக்குடு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ரைஸ், இந்தியாவில் எப்போ லான்ச் பண்ணுவாங்க, இது எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். என் பேர் சூர்யா, நீங்கள் பார்த்து டெக் சூர்யா யூடியூப் சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படி செட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் போகிற வீடியோஸில் உங்கள் ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளே சிக்னல் பார்ப்போம். டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.4 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஆம்லெட் பேனல் தந்துக்கிறாங்க. ஸோ ஆம்லெட் பேனல் மட்டும் இல்லாமல் அந்த டிஸ்பிளேக்கு ரஃபர் ஷேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 Hz தந்துக்கிறாங்க. டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா பஞ்சுவல்லாம் செல்ஃபி கேமரா தந்துக்கிறாங்க. ஸோ டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த வழியெலாம் லீக்ஸ். ஸோ மற்றபடி மற்ற எந்த ஸ்பெசிஃபிகேஷனும் லீக் ஆகல டிஸ்பிளேல. ஸோ பேக் சைட் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டாக லான்ச் பண்ண போகிறாங்க. அதனால பேக் சைட் பார்த்தீங்கன்னா இங்கே பிளாஸ்டிக் பேக்கில் தந்துக்கிறாங்க. ஸோ பேக் சைட் பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா செட்டப். ஸோ ப்ரைமரி சென்சார் 64 MP சோனி சென்சார் தருவாங்கன்னு சொல்லி நிறையா லீக்ஸ்லாம் வந்துக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா லீக்ஸ்லாம் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, ஆனால் 64 MP சோனி சென்சார் தந்தாங்கன்னா கண்டிப்பாக செம்மையாக இருக்கும். ஏன்னா ஒன்ப்ளஸ் 8லேயே பார்த்தீங்கன்னா சோனி சென்சார் தரல, சொல்றாது 64 MP தரல, 48 MP தந்தாங்க. பட் இங்கே பட்ஜெட் செக்மெண்ட்டை லான்ச் பண்ணும்போது 64 MP தந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒர்த்தான ஃபீச்சராக இருக்கும் அந்த 64 MP சோனி சென்சார். அதுக்கப்புறம் ஒரு 8 MP அல்ட்ரா வைட் லென்ஸ் தருவாங்க. அதுக்கப்புறம் 2 MP டெப்த் சென்சார், 2 MP மேக்ரோ. ஃப்ரண்டில் செல்ஃபி கேமரா அப்படின்னு வந்தீங்கன்னா இங்கே 16 MP தருவாங்க, அதுவும் பஞ்சோரில். இந்த ஃபோனோட ப்ராசஸ் செக்மெண்ட் பார்ப்போம். ப்ராசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் குவால்காமோட நியூ ப்ராசரான ஸ்னாப் ட்ராகன் 690 இந்த ப்ராசராக தராங்க. இது ஒரு 8 nm பில்ட் பண்ண ப்ராசர். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராசரில் பார்த்தீங்கன்னா 5G மோடமும் இன்பில்ட்டாக வருது. அதனால் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5G சப்போர்ட் பண்ணும். GPU அப்படின்னு எடுத்தீங்கன்னா அட்ரினோ 619L இந்த GPலாம் ரன் ஆகுது. சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் ஆக்சிஜன் OS லெவல்லாம் ரன் ஆகுது. அவுட் ஆஃப் பாக்ஸ் ஆண்ட்ராய்டு லெவல் அப்டேட்டோட தருவாங்க. ஃபைனலாக இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணுற மாதிரி இந்த ஃபோனோட பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 4100mAh பேட்டரி வித் 30W ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட்டோட. அந்த 30W ஃபாஸ்ட் சார்ஜர் பார்த்தீங்கன்னா பாக்ஸ்லேயும் இன்புட் பண்ணுவாங்க. சார்ஜ் பண்ண பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிள் தான். ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பேஸ் வேரியன்ட் 6GB ரேம் 128GB ஸ்டோரேஜ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15,000 to 20,000 அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே வைக்கிற மாதிரிலாம் லீக்ஸ்லாம் வந்துக்குது. சரி, ஒன்ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோன்னால் எல்லா ஒன்ப்ளஸ் ஃபோன்லேயும் தர மாதிரி இந்த ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக், அது மட்டும் இல்லாமல் டெடிக்கேட்டட் எஸ்டி கார்ட் ஸ்லாட்டும் தர மாட்டாங்க. பட் இங்கே பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 128GB ஸ்டோரேஜ் தரத்துனால அதுவே போடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு மேலே எக்ஸ்பாண்ட் பண்ணணும்னு நினச்சா கூட பண்ண முடியாது, ஏன்னா எஸ்டி கார்ட் ஸ்லாட் கிடையாது. ஸ்டோரேஜ் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா UFS 2.1 இந்த ஸ்டோரேஜ் டைப் தான் தருவாங்க. அதுக்கப்புறம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன், 15,000 to 20,000 அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளலாம் வைக்கிற மாதிரி தெரியுது. கொஞ்சம் அக்ரெசிவாக 15,000 லான்ச் பண்ணாங்கன்னா செம்ம காம்படிஷனாக இருக்கும் மற்ற எல்லா ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ்க்கும். பட் 15,000 லான்ச் பண்ண மாட்டாங்க, ஒரு மேக்ஸிமம் 17,000 அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே வைக்கிற மாதிரிலாம் லீக்ஸ்லாம் வந்துக்குது. எல்லா ஸ்மார்ட் ஃபோனுக்கும் சொல்கிற மாதிரிலாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்துக்குள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் போகிற வீடியோஸில் உங்கள் ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ நைஸ் டே. Bye.